மக்கள் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. அரவிந்தன், எங்க இருந்து பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க அரவிந்தன்? நாகப்பட்டினம் மணக்குடி. ஏற்கனவே பேசிருக்கீங்களா? அதான் பேர் தெரியுது, நாகப்பட்டினம் மணக்குடி. சரி, என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? படிக்க எத்தனாவது படிக்கிறீங்க? மூணாவது. மூன்றாவதா? ரொம்ப என்ன எல்கேஜியில் வந்துருவீங்க போல இருக்கு, பரவாயில்ல. உங்களுக்கு பிடித்த விஞ்ஞானி யாரு அரவிந்தன்? உங்களுக்கு பிடித்த விஞ்ஞானி யார், சயின்டிஸ்ட் யாரு? நியூட்டன். நியூட்டன் அப்படி சொல்லி கொடுக்குறாங்களா? பரவாயில்ல, சரி. ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி கேட்பேன், நம்முடைய இயற்கை பற்றிய கேள்வி. வானவில் என்பது என்ன? உங்களுக்கு ஏற்ற கேள்வி, சரியா அரவிந்தன்? சொல்லுங்க. வானவில், ரெயின்போ. வாட் இஸ் ரெயின்போ? நிறப்பிரிகை தான் அதுக்கு ஒரு தத்துவம். அது வந்து நம்ம வேலை பார்க்கறோம்ல வானத்தில். வானவில் எப்படி இருக்கும் சொல்லுங்க? வானவில் எப்படி இருக்கும்? புரியலையா? கலர் கலர்னா என்னென்ன கலர் இருக்கும்? அதான் என்னென்ன கலர் சொல்லுங்க, என்ன கலர்னு சொல்லுங்க. வயலட். அப்புறம் இண்டிகோ. ஒன்னா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சொல்லுங்க. ப்ளூ, கிரீன், ஆரஞ்சு. ஆரஞ்சு, எல்லோ, ரெண்டு. அங்க சொல்ல சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, பரவாயில்ல. சரி, இந்த கலர் எல்லாம் எப்படி தெரியுது? அதான் கேள்வியே, அதான் வானவில். சொல்லுங்க, தெரியலையா? பரவாயில்ல. அதாவது வானவில் என்பது மலைத்துளியில் சூரிய ஒளிவு பட்டு நமக்கு எதிரொலிக்கப்படுகின்ற நிறம் மாலை. இட்ஸ் எ ஸ்பெக்ட்ரம், நிறம் மாலைன்னு அர்த்தம் வந்து. உங்களுடைய தொலைக்காட்சி ஒளி அளவை குறைத்துக் கொள்ளுங்கள். அதாவது மழைக்காலத்தெல்லாம் வரும், மலை துளிகள் மீது ஒளிக்கதிர், சூரிய ஒளிக்கதிர் பட்டு அது பிரதிபலிக்கப்பட்டு எதிரொலிக்கப்பட்டு ஏற்படக்கூடிய நிறமாலை ஸ்பெக்ட்ரம், அதுதான் இந்த வானவில். பரவாயில்ல, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. ஒரு நல்ல கருத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. வந்து அடுத்த நேரம் யார் இணைப்பில் இருக்கான்னு பார்க்கலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. மக்கள் வணக்கம். அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். மக்கள் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், பேர் சொல்லுங்க. பார்த்திபன் சார். பார்த்திபன், எங்க இருந்து பேசுறீங்க? விழுப்புரம் சார். விழுப்புரம், விழுப்புரம். விழுப்புரம், ரொம்ப அதிகமா இருக்கு உங்களுடைய அந்த சத்தம். விழுப்புரத்துல இருந்து பேசுறீங்களா? என்ன என்ன செய்றீங்க பார்த்திபன்? என்ன செய்றீங்க பார்த்திபன்? சார், சரியா கேக்கல சார். அதாவது நீங்க பேசுற நல்ல பெரிய சத்தமா, ரொம்ப சத்தமா கேக்குது சார். என்ன என்ன செய்றீங்க நீங்க? நான் தனியார் கம்பெனில வேலை செய்யறேன் சார். தனியார் கம்பெனில வேலை செய்றீங்களா? சரி, உங்களுக்கு அறிவியல் பிடிக்குதா? ரொம்ப நல்லா பிடிக்கும் சார். சரி, கேள்வி கேட்கலாமா? ரொம்ப எளிமையான கேள்வி. நம்ம வீட்டுல குண்டு பல்ப் இருக்குல்ல, மின் விளக்கு, குமிழ் பல்பு, அந்த மின் விளக்கில் வீணாக கூடிய ஆற்றல் எவ்வளவு? அதாவது மின் விளக்கு இருக்குல்ல, அந்த மின் விளக்கில் ஒளியாக மாற்றக்கூடிய அளவு எவ்வளவு, எவ்வளவு சதவீதம்? அதாவது 100% மின்னாற்றல் கொடுத்தால் எத்தனை சதவீதம் ஒளியாக மாற்றப்படுகிறது? அதான் கேள்வி குண்டு பல்புல. புரிஞ்சிருச்சா கேள்வி? புரிஞ்சிருச்சா சொல்லுங்க. மின் விளக்கில் ஒளியாக மாற்றப்படக்கூடிய அளவு எவ்வளவு, ஒளி அளவு எவ்வளவு, ஒளி ஆற்றல்? 50%? 50% தப்பு, பரவாயில்ல. அதாவது ரொம்ப ரொம்ப குறைவு, 5% தான். 5, அதாவது நாம 100% மின் ஆற்றல் கொடுத்தால் அதுல 5% மட்டுமே ஒளியாக மாற்றப்படுகிறது, மீதி 95% வெப்பமாக வீணடிக்கப்படுகிறது. அதனாலதான் அதுல நிறைய எஃபிசியன்சி குறைவு. அதுக்கு வந்து இப்ப வரக்கூடிய அந்த சிஎஃப்எல் இதுல நிறைய அதனுடைய பயனுறு திறன், எஃபிசியன்சி அதிகம். பரவாயில்ல, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. ஒரு நல்ல செய்தியை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த நேரம் யார் இணைப்பு பார்க்கலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், பேர் சொல்லுங்க. மாரியப்பன். எங்க இருந்து பேசுறீங்க மாரியப்பன்? தஞ்சாவூர் மாவட்டம், பேரணிவட்டம், காலா மாரியப்பன். ஓ, தஞ்சாவூர் மாவட்டம், மாரியப்பன். சரி, என்ன செய்றீங்க? தஞ்சாவூர் பேராவூர்னே.
பேரா பண்ணி புரியுது, என்ன செய்றீங்க நீங்க மாரியப்பன்? இல்ல என்ன செய்றீங்க, சரியா கேக்கல சொல்லுங்க. கடை வச்சிருக்கீங்களா? சரி, மகிழ்ச்சி. கடை என்ன என்ன கடை வச்சிருக்கீங்க? சரி, கேள்வி கேட்போம். சரி, உங்களுக்கு அறிவியல் எல்லாம் பிடிக்குதா? சரி, உங்களுக்கு நேரடி கேள்விக்கு போயிருவோம். யானையின் தும்பிக்கை. ஹலோ, கேள்வி கேட்கறேன் பாருங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, வந்து இணைப்பு சரியாக இல்லை, அதனால கேள்வி வந்து கேட்டுருவோம். யானையின் தும்பிக்கை எந்த உறுப்புகளின் மாற்று உருவம்? புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து யானையோட தும்பிக்கை இருக்கு, முன்னாள் தொங்கிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதான் தும்பிக்கை. அது எதனுடைய மாற்று உருவம்? யானையின் தும்பிக்கை எந்த மாற்று உருவமா? ஆ, அதான் சொல்லுங்க. ரொம்ப அருமையான கேள்வி அது. அந்த யானையை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யானை எப்படி கண் முன்னால் கற்பனை பண்ணி சொன்னீங்கன்னா எளிமையா இருக்கும். தோலா? தோல் இல்ல, அதாவது நமக்கு இருக்கக்கூடிய உறுப்புகளையும் அதையும் ஒப்பிட்டு பார்க்கணும் நீங்க வந்து. பரவாயில்ல, யானையினுடைய தும்பிக்கையில பாத்தீங்கன்னா இப்ப அந்த நோக்கு வந்து வாய் இருக்கு, மேல் உதடு இருக்கு, அதுக்கு மேல் உதடு இல்ல. அதே மாதிரி மூக்கு நமக்கு தெளிவா இருக்கு, அதுக்கு மூக்கு எங்க இருக்கு? அந்த தும்பிக்கையினுடைய நுனியில இருக்கு. அதனால மூக்கும் மேல் உதடும் இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் தும்பிக்கை. இப்படிதான் நமக்கு நம்பிக்கை வேண்டும், யானைக்கு தும்பிக்கை இருக்குது. பரவாயில்லையா? அது மாதிரி யானைக்கு நிறைய சிறப்பு தன்மைகள் இருக்கு, வந்து ரொம்ப பலம் பலமானது. வந்து யானைக்கு எவ்வளவு இடம் இருக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. இங்க மாரியப்பன், இப்போ அதாவது யானையினுடைய எடை வந்து நம்ம ஊர் யானையெல்லாம் ஒரு 4 டன் இருக்கும், 5 டன் இருக்கும். ஆப்பிரிக்க யானை வந்து 7 டன் இருக்கும். ஆப்பிரிக்க யானைக்கும் நம்ம யானைக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம் இருக்கு தெரியுமா? நிறைய வேறுபாடுகள் இருக்கு. நம்ம ஊர்ல ஆண் யானைக்கு மட்டும்தான் கொம்பு இருக்கும், ஆனால் ஆப்பிரிக்க யானைக்கு பெண் யானைக்கும் கொம்பு இருக்கும், சரியா? அதே மாதிரி இந்த மூக்கு தும்பிக்கை சொன்னோம்ல, தும்பிக்கையில் பார்த்தீங்கன்னா நம்மூர் யானையில் அதாவது ஆசிய யானை, தாய்லாந்து இந்தியா போன்ற நாடுகள் உள்ள யானைகளுக்கு ஒரு விரல் இப்படி இருக்கும். ஆனால் ஆப்பிரிக்க யானைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அப்படி 2 விரல் இருக்கும். அந்த பொருளை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி 2 விரல் இருக்கும். வந்து இதெல்லாம் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காது ஓரளவுக்கு சின்னதாக இருக்கும் நம்ம நம்முடைய யானைக்கு. ஆப்பிரிக்க யானைக்கு காது ரொம்ப பெருசு. இப்போ எல்லாமே பெரியது ஆப்பிரிக்க யானைக்கு, இந்திய யானைக்கு கொஞ்சம் குறைவு. இப்போ பரம சாது நம்ம ஆசிய யானைகள். பரவாயில்ல, இப்போ அடுத்த நேர் யார் இணைப்பிருக்கான்னு பார்க்கலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க. லதா. லதா, எங்கேருந்து பேசுறீங்க லதா? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில்தா? என்ன செய்றீங்க நீங்க? ஹவுஸ்வைஃப். ஹவுஸ்வைஃப் இல்லை தரிசிங்களா? சரி, உங்களுக்கு விஞ்ஞானம்லாம் பிடிக்குதா? அறிவியல்லாம் பிடிக்குதா உங்களுக்கு? ஆ, ரொம்ப பிடிக்கும். சரி, உங்களுக்கு பிடிச்ச விஞ்ஞானி யாரு? விஞ்ஞானி அப்துல் கலாம். விஞ்ஞானி அப்துல் கலாம், வெரி குட். சரி, உங்களுக்கு நீ என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th. பரவாயில்ல, வரும் எல்லாரும் 10th படிச்சதான் வராங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேள்வி கேட்போமா? இப்போ நீங்க கேட்டீங்கல்ல அந்த பஸ்ல போக்குல. ஆமா, அது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன என்ன காரணம் அதுக்கு தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு காதுல ஒரு திரவம் இருக்கும், அது வந்து ரொம்ப ஸ்பீடா போக்குல கொஞ்சம் லைட்டா அசையும், அதனால அது அது கூட நம்ம டிராவல் பண்ணி அது நிக்காது அந்த அவ்வளவு சீக்கிரம். ஓஹோ, அவ்வளவு நம்முடைய காதுக்குள்ள இருக்க திரவத்திற்கும் அந்த பஸ்ல ஓடங்க தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, கொஞ்சம் சரியான விலை இல்ல. நம்ம அடுத்து சரியான விலை அப்புறம் சொல்றேன். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்போம், உங்களுக்கு உங்களுக்கான போட்டி கேள்வி. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி, நம்ம பாத்துருப்போம் நம்ம வந்து தோட்டங்கள் எல்லாம். தொடு உணர் இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு தாவரம் எது? தொடு உணர் இயக்கம் இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு தாவரம், அது ரொம்ப விலைக்கு சொன்னோம்னா நீங்க சொல்லிடுவீங்க. உடைய தொட்டால் சினிங்கி என்பது மிக மிக சரியான உடைய, அருமையா சொல்லிட்டீங்க. தொட்டால் சினிங்கி, டச் மீ நாட் அப்படிங்கிறோம். சரி, இப்ப உங்களுக்கு சோதனை செய்வோமா? இப்ப பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஒரு எளிமையான சோதனை வச்சிருக்கிறேன் வந்து, நீங்க சொல்றீங்களா பாக்கலாம் வந்து. இங்க பாருங்க, கலர் கலராக ஒரு சோதனை செஞ்சிருவோம். இங்கே வந்து 2 கலர் வச்சுருக்கிறேன், 2 கலர் தண்ணி அடிச்சுங்க. சரிங்களா, பார்க்குறீங்களா? ஒன்று வந்து நீல திரவம், மற்றொன்று வந்து மஞ்சள் திரவம். இது ஆக்சுவலாக மஞ்சள் பொடி தான், இந்த மஞ்சள் திரவம் கலக்கிக்கலாம் நல்லா. இதில் இருக்கிறது அந்த எனர்ஜைசர், நம்முடைய குளிர்பானம் இருக்குல்ல, அந்த குளிர்பானம் தான், வேறு ஒன்றும் இல்லை. குளிர்பானத்தினுடைய அந்த நீல கலர் இது, இது வச்சுருக்குறோம். இப்போ என்ன செய்கிறேன், முதல்ல இந்த நீல நில கரத்தை விட்டுருவோம். உள்ள விட்டீங்கன்னா விட்றேன்னு பார்த்தீங்களா? ஆ, அதை விட்டாச்சு.
விட்டா முடிஞ்சு வச்சிருந்து. அதே மாதிரி மஞ்சள் விடுறேன். இப்ப மஞ்சளை விட்டா என்ன ஆகும்? கலர் சேஞ்ச். என்ன எப்படி சேஞ்ச் ஆகும் அதான் கேள்வி. இந்த மஞ்சள் தண்ணிய நல்லா கலக்கி அதில் விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? கலர் மலர் கலர் சேஞ்ச் ஆகும்னு சொல்றீங்க, எப்படி சேஞ்ச் ஆகும்? என்ன என்ன நிறமா சேஞ்ச் ஆகும் தெரியுமா? சும்மா சொல்லுங்க. ஒரு ஒரு பச்சை கலர். பச்சை கலர் பரவாயில்லையா, கரெக்டா சொல்றீங்களா, எப்படின்னு பார்க்கலாம் இருக்கு. ஓ இந்த பாருங்க, ஆஹா, நீங்கள் சொன்னது ரொம்ப சரியாக போச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக கலக்கி விட்றேன். கொஞ்சம் கிளை கொட்டிடுச்சு, பரவாயில்ல. இரண்டை சேர்த்தா என்ன கலர் வந்துச்சு? பச்சை வந்துடுச்சு. இப்போ சொல்லுங்கள் நீங்கள், தண்ணிலாம் கொஞ்சம் கிளை கிளை கொட்டிடுச்சு, அது பரவாயில்ல. முதல்ல இருந்தது நீலம், ரெண்டாவது மஞ்சள் தண்ணியால் ஊற்றணும். ரெண்டையும் சேர்க்கும் பொழுது எப்படி பச்சை கலராக வந்தது இதுதான் கேள்வி. புரிஞ்சிச்சா? கேள்வி புரிஞ்சிருச்சா? நீல நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த குளிர்பானம், குளிர்பானம் தான் வேற. அந்த நிறைய சொல்லிட்டேன், நீங்கள் வேற ஏதாவது இல்லை ஏதாவது இருக்குன்னு நினச்சக்கூடாது. நீல நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த குளிர்பானம், இது சாதாரணமான மஞ்சப்பொடி, மஞ்சள் தண்ணி. இந்த இரண்டையும் சேர்க்கும் பொழுது பச்சை கலர், பச்சை நிறத்தில் தெரிகிறது. அதற்கான காரணம் என்ன? ரொம்ப அருமையான கலர் வந்துருச்சு. இன்னும் கூட கலைக்கு பார்க்கலாம், நல்லா நல்லா வந்துருச்சு பாருங்க. பச்சை வந்திருக்க என்ன காரணம்? காரணம் தான் என்ன கேள்வியே. நம்ம காரணம் தெரியலையா? காரணம் சொன்னா தான் சரியான உடையன்னு அர்த்தம். அதாவது இது கொஞ்சம் கடினமானது. இப்போ வந்து நீல நிறம் இருக்கு இல்லையா, இப்போ எப்படி ஒரு இரண்டு கலர், இரண்டு வண்ணங்களை சேர்க்கும் பொழுது ஒரு புதிய வண்ணம் ஏற்படும். இப்போ ஒரு ஒரு நீல கலர், நீல லைட்டு, இந்த டார்ச் லைட், நீல லைட்டு, அதே மாதிரி சிவப்பு லைட்டு, இந்த ரெண்டையும் சேர்த்து அடிச்சிங்க அப்படின்னா மஞ்சளை தெரியும் வந்து. அதனால இருந்துருந்தா வந்து நீலம், பச்சை, சிவப்பு, சிவப்பு, மஞ்சளும் போடக்குள்ள அது இல்லை, அது வந்து அதுக்காக தான் இதை சொல்கிறோம். முக்கியமாக அது ரெண்டும் போடும்போது வரக்கூடியது அது கெமிக்கல் ரியாக்ஷன், வேதியியல் வினை. இங்கே நடக்கிறது வேதியியல் வினை அல்ல, அதுக்காக தான் இதை காட்டுறோம். சரியா? இது அந்த மாதிரி ரெண்டு வர்ணங்களை சேர்க்கும் பொழுது வரக்கூடியது புதிய வர்ணம் தோன்றும். அது மாதிரி இங்கே அப்படி வரக்கூடிய வரல, இது வந்து பெயிண்ட்டு நிறமிகள். இதில் இருக்கிறது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய, மஞ்சள் பொடியில் இருக்கிறது நிறமி, குக்குமீன் என்ற நிறமீன். அதே மாதிரி இந்த குளிர்பானத்தில் இருக்கக்கூடிய நிறமி, நீல நிறமி. இந்த இரண்டும் சேரும் பொழுது எப்படி பச்சையாக தெரிகிறது என்றால், அந்த வெள்ளை ஒளி, சூரிய ஒளியதால வெள்ளை ஒளி இருக்கு பாருங்க, அந்த வெள்ளை ஒளியில ஏழு வர்ணங்கள் இருக்கு. இப்போ ஒரு பண்ணு சொன்னாங்க வந்து அந்த விப்ஜிஆர் கலர் இருக்கு பாருங்க, வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், ஆரஞ்சு, ரெட் எல்லாம் இருக்கு. இந்த நீலம் நிறம் என்ன செய்யும் அப்படின்னா, நீல நிறத்தினுடைய பகுதிகளை மட்டும் வெளியே விட்டு மற்ற பகுதிகளை உட்கிரகித்து விடும். புரியுதா? அதாவது நீலம், அதோட சேர்ந்த ஊதா, பச்சை, இது மட்டும்தான் நீல நிறத்திலிருந்து வெளியே வரும். அதுக்கப்புறம் மஞ்சளை சேர்க்கும் பொழுது மஞ்சள் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளை மட்டும் வெளியே விட்டு மீதியை உள்ள வாங்கி விடும். அப்படின்னா என்ன ஆகும், இந்த ஊதா நீலம் எல்லாம் உள்ள எடுத்துரும், வெளியே இருக்கக்கூடிய அந்த பச்சை மட்டும் வெளியே வரும். அதுக்கு மேலே இருக்க நிறங்களும் உள்ளே கிரகிக்கப்படும் வந்து. அதாவது என்ன நிறம் இருக்கிறதோ அந்த நிறத்தோடு தொடர்புடைய சிறிய பகுதி மட்டும் வெளியே வருகிறது, மீதி நிறங்கள் உள்ளே உள்கவரப்படுகிறது. அப்படி பார்த்தால் இந்த நீல நிறமும் இந்த மஞ்சள் நிறமும் சேர்ந்து வரும்பொழுது பச்சை நிறம் மட்டும் வெளியே வெளியேற்றப்படுகிறது, மீதியெல்லாம் உட்கிரகிக்கப்படுகிறது என்பது இதனுடைய சரியான விடை என்றும். இது வந்து செலக்டிவ் அப்சார்ப்ஷன் மெத்தட் ஆஃப் கலர் மிக்சிங் அப்படிங்கிறான். இரண்டு வர்ணங்களை சேர்க்கும் போது இருக்கக்கூடிய இது முறை, இது குறிப்பாக பெயிண்ட் முயற்சிப்படுத்தினல்ல, ரெண்டு பெயிண்டை சேர்க்கும் பொழுது வரக்கூடிய முறை இந்த முறை. ஆனால் ரெண்டு லைட் அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பச்சை லைட்டு ஒரு மஞ்சள் லைட் அடித்தா அது வேறு மாதிரி தெரியும் வந்து. அதனுடைய காரணங்கள் வேறு.